ஐயா, நாங்கள் திருக்கனூர். எங்கள் பிள்ளை வந்து மூராபுத்தூர் ஸ்கூலில் 12வது படிக்கிறப்பா, 12வது பி கிளாஸ். எங்கள் பிள்ளை பேரை வந்து கே அசியா. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து பஸ் வசதி இல்லைங்க ஐயா. சாயந்தரம் கரெக்டாக ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வரப்போ ஆலத்தூரில் வந்து சிவன் கோயிலாண்ட வந்து பசங்க வழிமறித்து எங்கள் பிள்ளைய கேலி செஞ்சு கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க. கேட்க வந்ததுக்கப்புறம் எங்களையும் அடிச்சுட்டு எங்களையும் துரத்திக்கிட்டு வந்து, நான் அடிப்பேன் தான் பரநாயுலா, உங்களுக்கு என்ன இதில் வேலை, பரநாயு நான் பறிச்சு நீ உன்னால தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து கழுத்து நெரிச்சு, என் கண்ணு முன்னாடியே நெரிச்சு தள்ளிட்டு என் பொண்ணை கழுத்து நெரிச்சு அவன் முடிய பிடிச்சி கழுத்து நெரிச்சு கண்ணில் குத்திட்டாங்க ஐயா. கையில் குத்தி விட்டு அவன் ஓடிட்டான். இதை நாங்கள் போய் கேட்டோம், யாரும் எதுவும் சொல்லலை. நாங்கள் ஜிஹெச்சில் வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து காவல்துறைக்காக நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலைமை மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாதுன்னு என்ன ஐயா நிச்சயம். எங்கள் பிள்ளைக்கு ஆன மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஆகக்கூடாது. அது தக்க நடவடிக்கை நீங்கள் தான் ஐயா எடுக்கணும். காவல்துறை பெரிய அதிகாரிங்க, டிஎஸ்பி, எஸ்பி நடவடிக்கை, காவல்துறை, மாவட்ட காவல்துறை ஆசிரியர், அவங்க எல்லாமே தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. எங்கள் பிள்ளைக்காக, எங்கள் பிள்ளைக்கே ஒரு நல்ல நீதி வாங்கணும் ஐயா. அவனோட வந்து சட்டப்படி அவனோட தக்க நடவடிக்கை அவனோட எடுத்து அவனோட இது அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா. அரெஸ்ட் பண்ணி அவனோட என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிக்கவேருங்க ஐயா. அஞ்சு பேருங்க ஐயா, அவனை வந்து போக்குவரத்து சட்டத்தில் அவனோட அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா. எஸ்எஸ்சி வாக்ஸில் அவனோட போக்குவரத்து சட்டத்தில் அவனை அரசன் பண்ணுங்க ஐயா. அரசன் பண்ணி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க ஐயா. எங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லைங்க ஐயா. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுத்து எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் ஆதரிக்கணும். நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்கள் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு நீதி வாங்கணும் ஐயா.